ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் பேசுவோம் சேனல். கிரிக்கெட் பேசுவோம்னு சேனலில் வச்சுக்கிட்டு நான் என்னடா அவன் மொபைலே ஏற்கனவே ஒரு டேப் ரிவ்யூ கொடுத்தான், இப்போ ஒரு மொபைல் ரிவ்யூ கொடுக்குறான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் வந்து இதை இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ வாங்கலை, என் ஃப்ரெண்டு தான் வாங்கியிருந்தான். சரி, நான் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா ரிவ்யூ பண்ணுவேன்னு லாஸ்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன நம்ம கையில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, சாம்சங் M31s இந்த மொபைல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது நான் வாங்கலை, இது என்னோடய ஃப்ரெண்டு தான் வாங்கினான். நான் அதனால் சரி இதை வந்து வாங்கக்கூடியவங்க யாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை ஒரு அன்பாக்சிங் ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் இப்போ வந்து இப்போ அவன்கிட்டேருந்து நான் வாங்கி நான் இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இந்த மொபைலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இது ஒரு இப்போ நல்ல மொபைல், ஃபுல்லாக அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் வச்சு ஒரு பட்ஜெட் ஃபோன் மாதிரி ஒரு நல்ல மொபைலாக ஒரு கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா M31s, சாம்சங் M31s. இதோட காம்பினேஷன் ரேம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 8GB ரேம், 128 இன்டர்னல். இதோட விலைகள் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,500. இது வந்து 6GB ரேமும் காம்பினேஷன் உங்களுக்கு கிடைக்கும். 6GB ரேம் பார்த்தீங்கன்னா 19,500 வரும், அது நீங்கள் வாங்கிக்கலாம். சாம்சங் பொறுத்த வரைக்கும் வந்து பொதுவாக என்ன எல்லா மொபைலும் சரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு அட்வான்டேஜ் இருக்கக்கூடியது தான். அதே மாதிரி தான் சாம்சங்லேயும் சில அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இந்த செல்லில் முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இதோட கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP கேமரா. இதில் இன்னொரு ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோனி யூஸ் பண்ணியிருக்காங்க, சோனி சென்சர் வந்து இந்த வாட்டி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு அட்வான்ஸாக நான் பார்க்குறேன் இந்த மொபைலில் இப்போதைக்கு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இதுக்கு டிஸ்அட்வான்டேஜும் கண்டிப்பாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க லான்ச் பண்ணும்போதுலேருந்து சரி, அவங்க அமெரிக்காவில் இப்போ சிப்செட் அவங்க எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்னாப் ட்ராகனை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணல. அவங்கக்கிட்ட XOS ஒரு இது இருந்துச்சு, ஒரு சிப்செட் இருந்துச்சு, அந்த ப்ராசஸர் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதை வந்து முதல் முறையாக அவங்க அமெரிக்கா யூஎஸில் கொண்டு வரும்போது அவங்களுக்கு அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக அதை என்ன பண்ணாங்க, அவங்க ஸ்னாப் ட்ராகனுக்கே மாறிட்டாங்க. இந்த XOS வந்து அவங்களுடைய சிப்செட், அவங்களுடைய ஓன் கம்பெனி, அவங்களோட சிப்செட். அதை வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க மாற்ற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அமெரிக்காவில் அந்த அளவுக்கு இந்த எல்லாமே ஸ்னாப் ட்ராகன் அதை ப்ரிஃபர் பண்ணி அதை வாங்குறதுனால அவங்க ஸ்னாப் ட்ராகனுக்கு மாறிட்டாங்க. அவங்க யூஎஸை தவிர மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா இவங்க இது அவங்களுடைய ஓன் சிப்செட்டை தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. XOS இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் XOS அவங்களோட இது தான், அவங்களோட சிப்செட் ப்ராசஸர் தான் இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் இல்லாத ஒரு பெரிய மைனஸாக எனக்கு தெரியுது. அதை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லலாம். இப்போ என்னடி எனக்கு தெரிஞ்ச பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் கைஸ். இப்போ வாங்க இந்த நம்ம மொபைலில் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இப்போ பாருங்க, பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க நம்மளோட டிவைஸ் இங்கே இருக்கு, டிவைஸ் இங்கே இருக்கு. ஸ்டார்ட். ஓகே கைஸ், இப்போ நம்ம பாக்ஸில் ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்க, ஓப்பன் பண்ணியாச்சு பாக்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிவைஸ் இங்கே இருக்குது நம்மளுக்கு. அந்த அழகாக அவங்க ஸ்டிக்கர்லாம் நல்லா ஒட்டி கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் ஃபுல்லாகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு பிரிக்க வேணாம். இன்னும் நம்மளோட இந்த பாக்ஸோட என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க, அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், டைப் சி அடாப்டர் தான் இது. அடாப்டர் இருக்குது. கேபிள் இருக்குது. இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இமேஜெக்டர் பின் இருக்கு. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் கைஸ், இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது.
கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்லில் இருக்க கவரில் செல்லோட என்னென்ன வச்சுக்கிறது நம்ம பார்த்தாச்சு. அடாப்டர், சார்ஜர் இருக்குது, அப்புறம் மொபைல் இருக்குது, அப்புறம் சிம் வச்சுட்டு இருப்பேன் யூசர் மேனு நாலு தான். இப்போ வாங்க கேஸ் நம்ம இதை நம்ம மொபைலை பற்றி, நம்ம மொபைலில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். மொபைலில் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நாட்ச், இது வந்து ஓ நாட்ச் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இது வந்து எம்சிஎஸில் இப்போ தான் முதல்ல இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நோட்டு அந்த மாதிரி மாடலில் இருந்துச்சு. இப்போ வந்து எம்சிஎஸில் வந்து இந்த நாட்ச், ஓ நாட்ச் டிஸ்பிளேங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயில் கேமரா இருக்குது, டிஸ்பிளே உள்ளார இன் டிஸ்பிளேயில் அந்த கேமரா சின்னதாக இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த மெகா பிக்சல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 32 megapixel கேமரா, 4K வீடியோஸ் கூட நீங்கள் இதில் எடுக்கலாம் ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி தான் இப்போ பேக்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 4 கேமரா, ஒன்று வந்து மெயின் கேமரா 64 megapixel கேமரா, ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடுக்கு வந்து 12 megapixel கொடுத்துருக்காங்க கேமரா, அடுத்து 2.5 megapixel கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து கேமரா இதுக்கும் வந்து நீங்கள் 4K வீடியோஸ் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். சோனி கேமராவில் சோனியோட சென்சார் யூஸ் பண்ணி கேமரா வந்து உண்மையிலே பெர்ஃபெக்டாக ஒரு கேமரா அமைச்சிருக்காங்கன்னு நான் அந்த மொபைலில் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென்சார் மட்டும் இருக்குது, தெரியலாம் உங்களுக்கு சின்னதாக ஒரு சென்சார் இருக்குது. அடுத்தது சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன். இந்த எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் பார்த்தோன்னே தோணுது, முக்கியமாக அந்த வால்யூம் பட்டனுங்கிறது ரொம்ப தின்னாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப தின்னாக இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்குது, ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு பென்சில், பென்சிலோடைய அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது, இது ரொம்ப தின்னாக இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி ஒரு மாதிரியாக நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. இப்போ முன்னாடி இருக்க மொபைலெலாம் இது நல்லா கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும், இது ரொம்ப தின்னாக இருக்குது, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா சைட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பவர் பட்டன் ரெண்டு வச்சுருக்காங்க. நம்ம நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணால் அந்த பவர் பட்டன் ஆன் ஆகும், அப்புறம் லைட்டாக அப்படி வச்சா கூட ஃபிங்கர் பிரிண்ட் ஆன் ஆகும், அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஸ்பீக்கர் இருக்குது, கீழே ஒரு ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான், இந்த கீழே மட்டும்தான் இருக்குது ஸ்பீக்கர். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மைக்கும் அதோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சி டைப் சார்ஜிங் இது இருக்குது, யூஎஸ்பி ஓல்ட் இருக்குது. நம்மளுக்கு அடாப்டர் பார்த்தீங்கன்னா அடாப்டரும் வந்து 25 volt அடாப்டரு. இதோட இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடாப்டரில் வந்து அடாப்டர்லேயே உங்களுக்கு இன்பில்டாக வந்து சி டைப் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாம்சங் நீங்கள் வாங்கின கேபிள் மட்டும் தான் இதில் நீங்கள் போட முடியும், ஏன்னா இது மல்டி ரெண்டு சைடுமே வந்து சி டைப் தான். மொபைலோட போர்ட்டும் சார்ஜரோட போர்ட்டு ரெண்டுமே வந்து சி டைப்பில் தான் இருக்குது. இப்போ வெளியிலேருந்து நீங்கள் எந்த ஒரு கேபிளையும் வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ அடுத்த இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க, அதோட கீழே அவ்வளோ தான். இப்போ சைடில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிம் போடுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க ஸ்லாட்டு, அதோட ஒரு ஹோல்ட் இருக்குது, சிம்மை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஹோல்ட் இருக்குது, அவ்வளோதான் கைஸ். இந்த செல்லில் இருக்கிறது அவ்வளோ அவ்வளோ தான். வாங்க இப்போ இது இப்போதைக்கு இந்த செல்லை வந்து நம்ம ஆன் பண்ணி நம்ம பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி பிராண்ட் வருது. இன்னொன்று ஒன்று சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன், பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடியெலாம் வந்து நோட்டில் யூஸ் பண்ண மாதிரி கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எந்த மொபைல்லையும் நம்ம சாம்சங்கில் பார்க்க முடியாது, நோட்டை தவிர வேறு எதுலேயும் பார்க்க முடியாது, ஆனால் எம்சிஎஸ்ல வந்து இப்போ முத முதலாக வந்து கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஓகே கைஸ், இப்போ பாருங்கள் நம்ம சிம் வந்து இப்போ இது வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ லாங்குவேஜ் கேட்குது, யுனைடெட் கிங்டம் கொடுத்தேன். இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்க்ரீன் போயிடுச்சு. இதெல்லாம் நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்கிப் பண்ணுறேன் கைஸ், இது வந்து ஸ்டெப் வந்து ரொம்ப நேரம் நடக்கும், அதனால் நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொபைல் ஆன் ஆகிடுச்சு, இப்படி பார்க்குறோம் நம்மளுக்கு. இப்போ மொபைல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஹெச்டி அமோல் டிஸ்பிளே. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், நான் எந்த ஆங்கிளில் நான் காமிச்சாலும் உங்களுக்கு விஷுவல் வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சாம்சங்கில் உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்குது, நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நிறைய ஆங்கிளில் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு அந்த ஆங்கிளில் எவ்வளோ கிளியராக அழகாக தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியும்.
கைஸ், இப்போ வந்து இப்போ இதோட ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே பண்ணுற மாதிரி ஒரு கேமராவை பற்றி ஒரு ரிவ்யூ போயிடுவோம். வாங்க இதோட இதில் கேமராவில் பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் ஒன்று கிளிக் பண்ணி நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே கைஸ் வாங்க. ஒரு பிக் ஒன்று கிளிக் பண்ணியிருக்கேன், இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு பிக்கை பார்த்தீங்கன்னே உங்களுக்கு தெரியுது. இந்த பிக்கையும் நான் உங்களுக்கு கீழே வந்து நான் அட்டாச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த பிக்கையும் நான் உங்களுக்கு வீடியோவோட அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். இது நீங்கள் பாருங்கள், இதோட கேமரா உண்மையிலே நல்லாயிருக்கு. ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் இருக்குது, இதுமாரி பல எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது இதில். பாருங்கள் ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் இருக்குது, நிறையா இருக்குது, நிறையா அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் வந்து கேமராவில் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம கேமராவை நம்ம பார்த்தாச்சு, இப்போ அடுத்தபடியாக என்ன பார்க்கலாம்னா இது இதோட வாய்ஸ் என்ன இதுன்னு பார்ப்போம். நம்ம வாய்ஸ் என்ன வாய்ஸில் ரன் ஆகுதுன்னு அப்படிங்கிறத பார்ப்போம். வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அட்வான்ஸ் 10 தான் அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ராய்டு 10 யூஸ் பண்ணியிருக்காங்க, இது அட்வான்ஸானது தான். ஓகே கேஸ், வாய்ஸ் புது வாய்ஸ் தான் இருக்குது, நம்மளுக்கு லேட்டஸ்டான அப்டேட் வாய்ஸ் தான் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்டோரேஜ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 128 GB. இதில் வந்து இன்பில்டாக எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஒன் 128 GB வந்து 21 GB ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 GB அந்த மாதிரி ஃப்ரீ இருக்குது நம்மளுக்கு. 128 GB அந்த 21 GB இப்போ யூஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, பார்த்துங்க உங்கள் ஸ்டோரேஜ் பார்த்தா தெரியுது. வீடை பொறுத்த வரைக்கும் வந்து இது 8 GB ரேம் நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ பாருங்கள் ஒரு வருஷம் நம்மளுக்கு டைமிங் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நிறைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கு, 8 GB ரேமுங்கிறது அட்வான்ஸாக தான் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அட்வான்ஸாக நீங்கள் கேம் பப்ஜி இந்த மாதிரி கேம் கூட ஆடிக்கலாம். ஆனால் மொபைலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா அதிகமாக நீங்கள் கேம் ஆடாதீங்க, ஒரு லிமிட்டட் யூசேஜுக்கு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லா மொபைலுக்கும் ஒரு வேலிடிட்டி இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் அதை நீங்கள் அதிகமாக கேம் பர்பஸ் அதுமாதிரி ஹார்ட் யூஸ்க்கு யூஸ் பண்ணாமல் சாஃப்ட் யூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் நல்ல நாள் நீண்ட நாளுக்கு நிற்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இதோட ஒரு வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம், வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா அல்ட்ரா வைட் 4K வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கு, டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உண்மையிலே அழகாக இருக்குது. ஒரு வீடியோ ப்ளே ஆகுது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், வீடியோ பாருங்கள் உண்மையிலே டிஸ்பிளே ஒரு அற்புதமான இதாக இருக்குது, ஒரு ரியாலிட்டி நேச்சுரலாக இருக்குது பார்க்க. வீடியோஸ் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் அல்ட்ரா 4K அழகாக நீங்கள் வீடியோஸ் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம், விஷுவல்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அது என்ன தெரியும் கைஸ். ஓகே கைஸ், இதை என்னை பொறுத்த வரைக்கும் இதில் சில அட்வான்டேஜ் டிசன்ட் சொல்லிட்டேன், ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த மொபைலை பற்றி அவ்வளோ தெரியாது, சரி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதை டிசன்ட் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், அந்த வால்யூம் பட்டன் அப்புறம் அந்த ப்ராசஸர் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி அட்வான்டேஜஸ் கேமரா அட்வான்டேஜ் இது மாதிரி சில இது சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதிகமாக ஒர்க்கிங் பர்சன் இந்த மொபைலை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா முக்கியமாக இந்த பப்ஜி ஆடுறவங்க இவங்களுக்கெல்லாம் இது மொபைலெலாம் செட் ஆகும், ஏன்னா ரேமும் நல்ல ரேமு, இது ஸ்பேஸ் இன்டர்னலும் நல்லா இருக்குது, அதுவும் பட்ஜெட் ஒரு பட்ஜெட் ஏற்ற மாதிரி ஒரு 20 ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல இந்த மாதிரியான ஒரு மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினது வந்து அமேசானில் 21 ரூபீஸ் 21,000 நாங்கள் வாங்கினோம், 21,500
நீங்கள் அதை கண்டிப்பாக இப்போயும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். இதோட அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நாங்கள் அன்பாக்சிங் வந்து நாங்கள் இதை தொடர்ந்து போட மாட்டோம் கண்டிப்பாக. நாங்கள் எதாவது நான் எப்போயாவது இந்த மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி வாங்கியிருந்தோன்னா இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அந்த உங்கள் யூஸ்க்காக நான் வந்து இதை நான் அன்பாக்சிங் பண்ணி நான் போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், பை பை.